ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெற்றி லைஃப் ஸ்டைல். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அவுட் சைட் போகிறதுக்கான வேலை வந்து ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக லாக்டவுன், கோயிலுக்கும் போக முடியல. நிறைய விலாக் எடுத்து போடணுன்ட்டு பிளான் பண்ணேன், பட் எதுவுமே முடியல. ஸோ வீட்டு வேலைகள் தான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏசி கிளீனிங், ஸோ மிளகாய் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்க போனது, காய வச்சு அரைச்சது, பாத்திரம் கழுவுனது, இதெல்லாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். பட் அதை வந்து ஃபுல்லாகவே ஒரு வீடியோவில் வந்துட்டு எடுக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பா வந்து ஃப்ரைடேங்கிறதுனால வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கு. என் சின்ன பொண்ணு வந்து வீடு சுற்றி மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சிட்ருக்கா. ஒரு வீடை சுற்றி தெளிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே போயிட்டு கடைசியில் வந்து அந்த தண்ணி, மஞ்சள் தண்ணியெல்லாம் அப்படியே கொட்டிகிட்டு வந்துடுச்சு. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி அது தண்ணியில் வந்து ஏதாவது வந்து வேலை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் செய்ய சொன்னேன். இந்த அப்படியே ஊற்றிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, மேபி என்ன வந்துட்டு எல்லா ஒர்க்கும் எல்லோரும் வீட்டில் செய்கிறது தான். ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் இது பண்ணுறதுக்கு காரணம் வந்து மே 1ங்க இன்றைக்கி தொழிலாளர்கள். ஆக்சுவலாக வந்து நான் மொதல் நாள் எடுத்திருக்கேன். ஸோ மறுநாள் மே 1 தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், இதை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும். ஸோ நான் மட்டும் இல்லை, வீட்டில் ஆண் பெண் எல்லாருக்கும் இது வந்து சேர்ந்து தான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். பாப்பா பாருங்கள், ஆக்சுவலாக பாட்டு ஓடிட்டுருக்கு. நான் பாட்டை வந்து மியூட்டில் போட்டேன், ஏன்னா வந்து இது காப்பிரைட்டு கிளைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாமி பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. பாட்டு ஓடினாவே இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, காமெடியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு தொழிலாளர் தினம் மெயினாக வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது மார்னிங் ரொட்டீன் எடுத்தது. ஸோ அப்படியே வந்துட்டு தொழிலாளர் தினம் மேட்ச் பண்ணுறேன் நான். 8 மணி நேரம் வேலை கேட்டு வந்து போராடினப்போ அதை வந்து ஞாபகமாக அந்த 8 மணி நேரம் வந்து வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம தொழிலாளர் தினமாக வந்து கொண்டாடுறோம். 8 மணி நேரம் மட்டும் எல்லோரும் வேலை செஞ்சாலும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரசிகளுக்கு 8 மணி நேரங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. எனி டைம் 24 hours சொல்லலாம். ஸோ அது மாதிரி வேலை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். அவங்களுக்கு தான் வந்துட்டு உண்மையாக இந்த க்ரெடிட்ஸ் போகணும். அதுக்காக வந்து ஆண்கள்லாம் வேலை செய்யலன்னு சொல்ல வரல, அவங்களும் கடின உழைப்பாளிகள், நான்ஸ்டாப் உழைப்பாளிகள் வந்து இல்லத்தரசிகள் தான் சொல்லணும். ஓகே, நான் வந்துட்டு கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தேன். மதியம் வந்து இது மதியம் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான். காலையில் மார்னிங் வெண்பொங்கல் செஞ்சேன். இது வெங்காய சாம்பார். ஆல்ரெடி பருப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருந்தது. வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2 போட்டு வதக்கிட்டு இதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு பார்த்துக்க வேண்டியது தான். புளி ஆட் பண்ணணும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு, அவ்வளோதான் இந்த வெங்காய சாம்பார். சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணணும், அதுதான் இது முக்கியம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு சாம்பாருக்கு வந்து ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை. ஸோ துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு துவையல் செஞ்சேன். ரைஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்னா, பப்பி வந்துட்டு உள்ளே வந்து போய் பதுங்கிடுச்சு. ஸோ அது வெளியில் வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணாங்க வெளில கூப்பிட்றதுக்கு, அது வந்து வர மாதிரி தெரியல. இது டெய்லியும் மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் இதுதான் நடக்கும். ஒரு மார்னிங் 6 o'clock வந்து உள்ளே படுத்துகிறோம். நாங்கள் வெளில வந்து பார்க்கும்போது இது இருக்கிற மாதிரியே தெரியாது. ஏசியோட அந்த ஏர் ஃபில்டர் கிளீனிங் தான் வந்துட்டு பண்ணேன். 1 month ஆகிடுச்சு. ஆல்ரெடி டெக்னீஷியன் வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க.
இருந்தாலும் 1 மந்த்லேயே எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து 1 மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்து க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஏசி வந்து அந்தளவு கூலிங்கும் கிடைக்காது, நமக்கும் வந்து டஸ்ட்டுனால வந்துட்டு இருமல் வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்துட்டு இது ஏசி கிளீனிங் வந்து நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்துட்டு ஏசி கிளீனிங் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ண முடியல, சரி இன்றைக்கி இது ஏசியை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே வந்து இதை அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா உழைப்பாளர் தினம் வந்து மெயினாக வந்து இப்போது லாக்டவுன் டயத்தில் வந்து மெயினாக இல்லத்தரசிகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக வந்து அவங்களுக்காக வந்து ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதேமாரி எனக்கும் ஒர்க் அமைஞ்சிது. அடுத்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு போனேன். ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் வந்து எவ்வளோ வந்து குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் வந்து ஐ பட்டனில் இல்லை வந்துட்டு என் கார்டில் ஷேர் பண்ணுறேன். பாப்பாக்காக வாங்கின ஒரு 5 ருபீஸ் மிட்டாய் பாக்கெட்டு, அதை ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளே வந்து ஒரு 5 ருபீஸ் காயின் இருந்தது, எப்படின்னு எனக்கு தெரியல. காயினை உடனே எடுத்து பாப்பா வச்சிருச்சு கையில், ஸோ அதெல்லாம் காட்ட முடியல. 5 ருபீஸ் மிட்டாய்க்குள்ளே ஒரு 5 ருபீஸ் இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. மிளகாத்தூள் அரைக்க கொடுத்துட்டு வந்தாச்சுங்க, அவங்களே வந்துட்டு அரைச்சி ஆற வச்சு வச்சுருப்பாங்க, நம்ம போய் எடுத்துட்டால் போதும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பாத்திரம், அதாவது இல்லத்தரசிகளோட ஒரு தலையாய பணின்னு சொல்லலாம், பாத்திர கழுவுறது. ஸோ அதை தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். மாட்டு வேலைகள் ரொட்டீன் ஒர்க் வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணல, மார்னிங்கும் ஈவினிங்கும் ஜஸ்ட்டு, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்துட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஸோ போர் அடிக்கும் சொல்லிட்டு. என்ன பாப்பி சோமா இருக்க, முட்டை இல்லைண்ணா? ஒரு நாள் முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டேன் சொல்லு, ஒரு நாள் முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டேன். என்ன ஹோட்டல் கோஸ் கொடுப்பீங்க, கோஸ் கொடுப்பீங்க? ஹைஃபை கொடு, ஹைஃபை ஹைஃபை கொடுறா கொடு, அது ஹைஃபை கூட சோம்பேறித்தனம் கொடு. வெரி குட், கொடுமா அது கட்டி ஈகோ கொடு கொடு, முட்டை தான் முட்டை. சரி தரணும்,
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.